ஹை, நான் உங்க ஹரிகிருஷ்ணன். இந்த வீடியோல சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னநசி டிஷோடன்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை பத்தி தான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முடி அன்னநசில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீ எக்ஸாம் வந்து நடத்த போறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரீ எக்ஸாமுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ வெளியே வந்திருக்கு. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இப்போ வெளியே வந்திருக்கு. இது வந்து அஃபிஷியலா அன்னநசில இருந்து வெளியிட்ட ஒரு விஷயம் தான். ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போறேன். அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, டாப் டு பாட்டம் வந்து என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காங்க, எல்லாத்த பத்தியுமே இந்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ, கண்டிப்பா வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாள் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருந்தாங்க. ஸோ வீடியோக்கு போகிறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற விஷயம் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை ஒன்று சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். அதாவது இந்த ஓவரால் ஆக்டிவிட்டி, அதாவது நீ கொஸ்டின் பேப்பர் ஸ்டார்டிங்கில் வாங்குறதுலேருந்து கடைசியாக வந்து பிரின்சிபல் வந்து யூனிவர்சிட்டிக்கு அந்த ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் அனுப்புற வரைக்கும் அதனோட ஓவரால் ஆக்டிவிட்டி நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் கிடைக்குது இல்லையா? ஸோ அதை எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வெப் போர்ட்டலில் கொஸ்டின் பேப்பர் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து என்ன பண்ணுவோம்னா, உங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூம் வழியாவோ இல்லை டீம்ஸ் வழியாவோ இல்லை ஜிமெயில் வழியாவோ உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தா வந்து எக்ஸாம்ஸ் அந்த கொஸ்டின் பேப்பர் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் நடக்க போது அது கன்ஃபார்ம் தான். ஸோ நீ 3 மணி நேரம் எழுதி முடிச்ச பிறகு அந்த ஆன்சர் ஷீட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை என்ன பண்ணிக்கணும்னா ஸ்கேன் பண்ணி, அதாவது ஒரு ஸ்கேனர் ஆப் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி அதை வந்து சாஃப்ட் காப்பியாக உங்கள் காலேஜுக்கு அனுப்பிச்சி விடுங்க. அதாவது இந்த ஜிமெயில் கிளாஸ் ரூமு, சாரி கூகுள் கிளாஸ் ரூம் இல்லை ஜிமெயில் இது வழியாக நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. நீங்கள் அனுப்பிச்சி விட்ட பிறகு தான் உங்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸே போடுவாங்க. ஸோ அந்த சாஃப்ட் காப்பி அவங்களுக்கு கிடச்ச பிறகு அவங்க அட்டெண்டன்ஸ் போட்டு முடிச்சிருவாங்க. ஸோ இது வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு முடிச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஹார்ட் காப்பி நீங்கள் சென்ட் பண்ணுங்க. சாஃப்ட் காப்பி சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஹார்ட் காப்பி நீங்கள் சென்ட் பண்ணுங்க. இந்த ஹார்ட் காப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரின்சிபலுக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. சரி, ஹார்ட் காப்பினா நீங்கள் எழுதிருக்கீங்களா அந்த பேப்பர் தான், அந்த பேப்பர் வந்து பிரின்சிபலுக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. பிரின்சிபல் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரி ஒரு 10 பேர் 20 பேர் உங்கள் காலேஜ் எழுதியிருக்காங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றத்தையும் பண்டில் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. ஸோ நீங்கள் என்ன பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் வழியாக, அதாவது கொரியர், சாரி கொரியர் இல்லை ஸ்பீட் போஸ்ட் வழியாக ரிஜிஸ்டர் போஸ்ட் வழியாக நீங்கள் அனுப்பிச்சி வச்சிருப்பீங்க உங்கள் பிரின்சிபலுக்கு. பிரின்சிபல் என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உங்களுடைய நீங்கள் அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சி விடுவார். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமா நான் சொல்றேன், இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அதுதான் இதுல கொடுத்துருக்கிறது தான் அதுலயும் மேக்ஸிமம் வரப்போகுது இன்ஸ்ட்ரக்ஷன்லயும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த எக்ஸாம் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து வெப்போர்ட்டில் கிடைக்கும். ஸோ அதை வந்து உங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு ஜிமெயில் வழியாவோ இல்லை அது முன்னாடி சொன்னால் போலாம், ஜிமெயில் வழியாவோ இல்லைனா கூகுள் கிளாஸ் ரூம் வழியாவது இல்லை அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து 3 ஹவர்ஸ் நடக்கும் போது, இது மட்டும் இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சார், மற்றபடி பென்சில் கென்சில் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. பிளாக்கு இல்லை ப்ளூ இந்த இது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். மற்றபடி வேறு எந்த கலர்ஸுமே கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா 3 ஹவர்ஸ்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து யாரும் ப்ராக்டர் பண்ண மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணோம், புக்கை பார்த்து எழுதுறீங்களோ எது வேணால் பார்த்து எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்து எழுதி கொடுத்துட்டோம். ஸோ வந்து அந்த ஆன்சர் ஷீட்டில் எழுதுறீங்களா, இது வந்து ஏ4 ஷீட்டில் தான் நீங்கள் எழுதணுமே. ஸோ உங்களுக்கு வந்து 30 சைட்ஸ் கொடுப்பாங்க, அதாவது மொத்தம் 15 பேப்பர். ஃப்ரெண்ட் ஷீட் அவங்களே ஒன்று கொடுப்பாங்க. சரியா, மொத்தம் 16 பேப்பர் இருக்கும். ஃப்ரெண்ட் ஷீட்டில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும் அதெல்லாம் அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அது தனியாக ஒரு பேப்பர் இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்ச பிறகு சாஃப்ட் காப்பியை நீங்கள் என்ன பண்ணுவோம் காலேஜுக்கு சென்ட் பண்ணி விடணும். அதை ஸ்கேன் பண்ணி அதை என்ன பண்ணுவோம், ரிஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் அந்த சப்ஜெக்ட் கோட், என்ன சப்ஜெக்ட் எழுதுறீங்களோ அந்த நேம் கொடுத்து அந்த ஸ்கேன் பண்ண அந்த ஷீட் இருக்கும், அந்த சாஃப்ட் காப்பி இருக்கணும். சரியா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணி சாஃப்ட் காப்பி சென்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் காப்பியும் நீங்கள் வந்து இது வழியாக அனுப்புவீங்க, ரிஜிஸ்டர் போஸ்ட் வழியாக நீங்கள் அனுப்பிச்சி விடுவீங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு இது வந்து காலேஜுக்கு போன பிறகு இந்த சாஃப்ட் காப்பியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் காப்பி வந்து பிரின்சிபல் வந்து சென்ட் பண்ணி விடுவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு 10 எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அந்த 10 எக்ஸாம்லையும் உங்கள் ஆன்சர் வந்து ஒரே போல தான் இருக்கணுமே. சரியா? ஸோ வந்து உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் வந்து, ஸோ ஒரு சீட்டில் வந்து இன்னொரு தெரியாதார், இன்னொரு சீட்டில் இன்னொரு தெரியாதார், அப்படிலாம் கிடையாது. ஸோ எல்லா சீட்லையுமே ஒரே போல ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் நேராக போய் காலேஜில் கொடுக்குறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே வந்து போஸ்ட்டில் தான் நீங்கள் அனுப்பிச்சி விட போல இருக்கும். ஸோ நேராலாம் போவானு சொல்கிறாங்க. ஒன்ஸ் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா திருப்பி இன்னொரு வாட்டியாக சென்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்படியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே வாட்டி அனுப்பிச்சின்னா போதும். ஸோ இதுதான் வந்து அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதில் நிறைய பேர் ஒரு டவுட் இருக்கும், அப்ராடில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்ற போலாம் டவுட் இருக்கும். ஸோ மற்ற ஸ்டேட்டில் இருக்கவங்களாம் ஒரு டவுட்டும் கிடையாது, இன்னும் உங்களுக்கு அதை பற்றி சொல்ல. சரியா? நீங்களும் 100% இல்லை 500% நீங்களும் தாராளமாக எக்ஸாம் எழுதலாம் அப்ராடில் இருக்கவங்க. சரியா? ஒரு டவுட்டும் கிடையாது. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இன்னும் 2-3 நாளில் வந்துடும், நான் கண்டிப்பாக அதை பற்றி சொல்கிறேன். சரியா? நீங்களும் 100% தாராளமாக எழுதலாம், ஒரு டவுட்டுமே தேவைப்படாது. சரியா? ஸோ ரீ எக்ஸாம் பற்றின எல்லா அப்டேட்டும் நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்ன நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இருந்தோம்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சேர்ப்பணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளோட டெஸ்ட் உங்களுக்கு ரெகுலராக வந்துடும். இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி மெசேஜ் பண்ணுங்க, அங்கேயும் உங்களோட சொன்னால் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சி, பை பை.